ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கான இன்றைய சிந்தனை: பணக்காரனும் யமனும். செல்வந்தனுக்கு அன்று மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டிருந்தது. அவனது உயிரை கவர்ந்து வர யமதர்மன் யமதூதன் ஒருவனை அனுப்பியிருந்தான். செல்வந்தன் வழக்கம் போல காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தான். எழும்போதே அவனுக்கு எதிரே கையில் பாசக்கயிற்றுடன் கூற்றுவனின் சேவகன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டான் செல்வந்தன். யார் நீ? உனக்கென்ன வேண்டும்? நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? என்று கேள்வி மேல் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான் செல்வந்தன். நான் தான் யமதர்மராஜாவின் ஏவல். இன்றோடு உன் ஆயுள் முடிகிறது, புறப்படு என்னோடு என்று யமதர்மராஜாவின் தூதன் கூறினான். நான் சாவதற்கு தயாராகவே இல்லை. எனக்கு இன்னும் கடமைகள் பல பாக்கியிருக்கிறது. நீ போய்விட்டு சில காலம் கழித்து வா என்றான் செல்வந்தன். அது முடியாது, நீ உடனே கிளம்பு என்னோடு என்று யமதூதன் கட்டளையிட்டான். செல்வந்தனுக்கு இம்முறை சற்று கோபம் அதிகமானது. நான் யார் தெரியுமா? இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரர்கள் ஒருவன். அனைவரையும் நான் அறிவது போலவே நீர் யார் என்பது எனக்கு தெரியும். உன் வரலாறு என்பது எனக்கு தெரியும். ஆகவே வீண் வார்த்தைகள் பேசாமல் என்னோடு வம்பிழுக்காமல் என்னோடு புறப்படு, பேச நேரமில்லை என்றான். என்னுடைய சொத்து மதிப்பில் ஒரு 10% உனக்கு தருகிறேன். அதுவே உமக்கு 50 கோடிகளுக்கு பெறும். எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு மாதம் கழிச்சாவது வாயேன். நான் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? நீ உடனே கிளம்புகிறாய இல்லையா? உன்னை கட்டி இழித்து கொண்டு போகவா என்று யமதூதன் கோபப்பட்டான். அடுத்த சில நிமிடங்களில் தன்னுடைய நேரத்தை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் அந்த யமதூதனுடன் மும்முரமாக இறங்கினான் செல்வந்தன். ஒரு மாதம் என்பதை ஒரு வாரம் ஆக்கினான். சொத்தில் பாதியை தருவதாகவும் சொன்னான். கடைசியில் சொத்தில் 1/4 தருவதாக ஒரு நாள் அவகாசம் கொடுக்கும்படியும் கேட்டான். ஆனால் யமதூதன் எதுக்குமே மசியவில்லை. இறுதியில் தன்னால் யமதூதனை படிய வைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான் செல்வந்தன். தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு, சரி யமதூதா, இறுதியாக இதையாவது செய் எனக்காக என்று செல்வந்தன் கெஞ்சினான். என்னுடைய சொத்து முழுவதையும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் உள்ளது. அத்தனையும் உனக்கு எழுதி தருகிறேன். எனக்கு ஒரு 5 நிமிடம் மட்டும் அவகாசம் கொடு என்றான் செல்வந்தன். என் பெற்றோரையும் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து நான் அவர்களை பிரியப் போவதாகவும் நான் அவர்களை மிகவும் நேசிப்பதாக சொல்ல வேண்டும். இதுவரை நான் அவர்களிடம் என் அன்பை சொன்னதே இல்லை என்று செல்வந்தன் கூறினான். அப்புறம் நான் என் வாழ்க்கையில் மிகவும் காயப்படுத்திய இருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனக்கு தேவையெல்லாம் 5 நிமிடம் மட்டும்தான். இதையாவது செய் ப்ளீஸ் யமதூதா என்று கெஞ்சினான் செல்வந்தன். அதற்கு யமதூதன் செல்வந்தனிடம், உன்னிடம் ஒன்று நான் கேட்கலாமா? இந்த 100 கோடி மதிப்புள்ள சொத்தை சம்பாதிக்க உனக்கு எத்தனை காலம் பிடித்தது? செல்வந்தன் கூறினான், 30 வருஷம் நண்பா. 30 வருஷம்? ஜஸ்ட் 5 நிமிஷத்துக்கு 30 வருடமான் நீ சம்பாதிச்ச சொத்தை தரேன்னு சொல்றியே, இது ரொம்ப பெரிய டீல். பேசாமல் வாங்கி கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி நீ ஒரு நாள் கூட வேலை செய்ய வேண்டாம். 10 தலைமுறைக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம். எனக்கு உண்மையிலேயே இந்த மனிதர்களை புரிஞ்சிக்கவே முடியலை. 30 வருஷமாக நீங்கள் பாடுபட்டு சம்பாதிச்சதை 5 நிமிடத்திற்காக தரேன்னு சொன்னால் வாழும்போது ஏன் இந்த ஒவ்வொரு நிமிடத்தோட மதிப்பையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? முடிவு வரும்போது தான் நேரத்தோட அருமை உங்களுக்கு தெரியுமா? நேரத்தை நீங்கள் உண்மையிலேயே எப்படி மதிப்பிடுறீங்க? உங்களோட முக்கியத்துவங்கள் என்ன? வாழும்போதே ஏன் இப்போது சொன்னதெல்லாம் செய்யலை? யார் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் அழுது புரண்டாலும் ஒருவருக்கு விதிக்கப்பட்டுள்ள நேரத்தை தவிர ஒரு வினாடி கூட உயிருடன் இருக்க முடியாது. ஆம்,
இனியவர்களே, அடுத்த சில நொடிகளில் செல்வந்தனின் உயிர் அவனது உடலில் இருந்து பிரிந்தது. அவனுடைய பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களால் கடைசியில் அவன் செய்ய விரும்பிய செயலை செய்ய ஜஸ்ட் 5 நிமிடங்களை கூட அவனால் வாங்க முடியவில்லை. ஆம் இனியவர்களே, நேரத்தை ஒருபோதும் வீணடிக்காதீர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியின் மதிப்பையும் உணருங்கள். உங்கள் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உறவுகளோடும் மகிழ்ந்து அகமகிழ்ந்து வாழுங்கள்.